ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி செடியில் எப்படி நிறைய கலசில் பூக்களை பூக்க வைக்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு தமிழ் சேனல்லே எங்கே தேடி பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நர்சரியிலேயே போயிட்டு இந்த மாதிரி செடிகள் வேண்டும் அப்படின்னாலுமே தேடி பார்த்தாலுமே கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஆனால் அந்த மாதிரி செடிகளை நம்மளால் நம்மளே உருவாக்க முடியும். அந்த வீடியோ பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நம்ம சேனலில் பதியத்தை பற்றி எல்லாமே சூப்பராக ஈஸி அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்களா. பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ரோஜா செடி, செம்பருத்தி செடி, மல்லிகை செடி இந்த மாதிரி எல்லாமே வச்சிட்ருப்போம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கலரில் செம்பருத்தி பிடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கலரில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பிங்க் கலரில் பிடிக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிற செம்பருத்திகள் பிடிச்சிருக்கும். சில பேருக்கு சாண்டல் கலரில் இருக்கிற செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும். சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கிறதா சில பேருக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்போது எல்லாமே தனித்தனியாக செடிகள் வந்து வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு செம்பருத்தி செடியோட விலைன்னு பார்க்கும்போது 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, கம்மியான ப்ரைஸ்னு சொல்லும்போது. அப்போது ஒரே செடியிலே எல்லா பூக்களையும் பூக்க வச்சா கண்டிப்பாக நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரே செடியிலே இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒட்டு கட்டினா இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான செடின்னு பார்க்கும்போது முதல்ல ஏதாச்சும் ஒரு செம்பருத்தி செடி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த செம்பருத்தி செடி அதிக கிளைகள் இருக்க வேண்டியதாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கட்டிங்ஸ் மூலமா ஒரு செடியை உருவாக்கியிருக்கோம். உருவாக்கும் போது அதனோட குருத்து பகுதி டெர்மினல் போர்ஷனை கட் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி அதிகமான கிளைகள் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெருசாக இருந்தாலும் செடி, இந்த மாதிரி தனியாக வாங்கிட்டு வந்து தான் வைக்கிறனாலும் வைக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னாலும் அந்தலையும் ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்கிற கரெக்டாக இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பென்சில் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கிளைகள். இப்போ நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்துட்டேன். வளர்த்த மரம் ஒரு 6 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற மரம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி, அதில் சின்னதாக கிளைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த கிளைகளில் எங்கேயுமே இலைகள் இல்லாமல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு தேவையானது ஒரு புதிய கத்தியாக வாங்கிக்கணும். வீட்டில் ரொம்ப மொக்கையாக இருக்கிற ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக கட் பண்ணாது. 1-5 ரூபா கொடுத்து இந்த மாதிரி பேக்கெட் நைஃப்னு கேட்டு வாங்கிக்கலாம். நான் எந்த மாதிரி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணணுங்க. எதுக்காக இந்த வி ஷேப் கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் கிராஃப்டிங் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டியது, உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸில் தேவைப்படுதோ அந்த கிளையோட சின்ன ஒரு பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு வரணும். இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அடியில் பெருசாக இருக்கிற மரத்துக்கு பேர் என்னென்னா ரூட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. மேலே சின்னதாக ஒரு கிளை மட்டும் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பேர் சயான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கணும். சேம் சைஸை வச்சு விட்டுட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுனாவே கண்டிப்பாக கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகாது. பென்சில் திக்னஸ் கீழே இருக்கிற மரம் இருக்குன்னா எடுத்துகிட்டு வர கிளையும் பென்சில் திக்னஸ் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிளையில் எங்கேயாச்சும் தேடி பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ட்ரை பண்ணி பார்க்குறவங்க சேம் பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு அதே சிவி ஒட்டு கொடுத்து பாருங்கள். இப்போ வைக்கும்போது ரெண்டுமே கரெக்டாக உட்காரதா பார்க்கணும் அங்கே. ஸோ அப்படி மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த வி ஷேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா டைட்டாக வச்சு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு டைட் பண்ணணும். அந்த பாட்டம் பொசிஷன் அடிப்பகுதி கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் ஆப்பு மாதிரி சீவி எடுத்துக்கணுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கும்போது அந்த கேஃப் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதில் கேலஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது அது கேம்பியம் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த கேம்பியம் லேயர் ரெண்டுமே அட்டாச் ஆகிடுச்சுனாவே போதும், 1 வீக்கில் அந்த ஸ்டிக்கு காயாமல் இருந்துச்சுனாவே போதும். 1 வீக் கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கு காயாமல் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 50% சொல்லிடலாம். இந்த மாதிரி மளிகை கடையில் பருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கும்போது ஒரு கவர் கொடுப்பாங்க, அந்த கவரை இந்த மாதிரி சின்னதாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஜா செடி வாங்கிட்டு வரும்போது தெரியும், அதை ஒட்டு கட்டுறதுக்காக இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு சின்ன ஒரு கவர். நாங்களும் மோஸ்ட்லி இந்த பருப்பு வாங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த கவர் தாங்க யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி டைட்டாக வச்சு
டைட் பண்ணணும். ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பேப்பர் கட் ஆகாமல் சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கிற ரெண்டு களைகளும் கொஞ்சம் ஆடிடுச்சுனவே போதும், வெளியில் வந்துடுங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி விடணும். இப்படி சுற்றி விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு நாட் போட்டு விட்டு முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த கவர் திரும்பியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்த உடனே கண்டிப்பாக எல்லோருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரே ஒரு கிராஃப்டிங் மட்டும் செஞ்சு பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு யாருமே சொல்லாதீங்க. ஒரு கிளையில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா ப்ராக்டிக்ஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. ஸோ யார் ஒருத்தர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ பர்ஃபெக்டாக ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல நிறைய கிராஃப்டிங் செய்யும் போது ஃபெயிலியர் வந்திருக்கு, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணலான்னா ஒரே மெத்தட் மட்டும் அந்த இடத்துல சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாதுக்காக திரும்பியும் இன்னொரு கிராஃப்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளைகளும் சேம் சைஸில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பு மாதிரி இதை சீவி எடுத்துக்கணுங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆப்பு மாதிரி சீவும் போது அந்த கட்டை ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கும் போட்டு அதை கட் பண்ணி கிழித்து அந்த தோல் பட்டையெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. அதை உள்ளார வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா அட்டாச் ஆகாது, கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகாமல் பக்காவாக பண்ணி முடிக்கணுங்க. இது எப்பவுமே இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ஆகும். ஒரு கிளையை கட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம், ஆப்பு மாதிரி சீவிட்டு வி ஷேப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அதை வச்சுட்டு ஈஸியாக இந்த மாதிரி டைட் பண்ண போகிறோம். எப்படி டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். நானும் எங்கேயும் போய்ட்டு ட்ரெயின்லாம் பண்ணலைங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற செடிகளை கிராஃப்ட் பண்ணி பண்ணி நம்மளுக்கே பழகிடுச்சு, எல்லாமே ஈஸியாக வரும். நான் எவ்வளோ தூரம் அந்த மாதிரி கவர் வச்சு கவர் பண்ணுறேன்னு பார்த்துங்க. முக்கியமான விஷயம், அந்த ரெண்டு அட்டாச் ஆகிறது இப்போ சுத்தரம் தெரியுங்களா, அந்த இடத்துல நல்லா டைட்டாக வச்சு டைட் பண்ணுங்கள். அந்த இடத்துல கேலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், பார்க்குறதுக்கு பஞ்சு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது வெயில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா ட்ரை ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நல்லா வேகமாக டைட் பண்ணி விட்டுட்டு. முக்கியமான விஷயம், இந்த கிராஃப்டிங் செஞ்சதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை ஷேடில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கிராஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சஸ் இருக்குங்களா நம்ம அட்டாச் பண்ண கிளை, அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவரை வச்சு டைட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் மேலே அந்த கிளையை வச்சுருக்கோம், வெயில் பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் என்ன ஆகும், ஈஸியாக காஞ்சி போயிடும். காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த துளிர் வராமல் போயிடும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் கிராஃப்டிங் செஞ்சுருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் சின்னதாக ஒரு கவர் வச்சு கட்டி விடணும், ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். மளிகை கவர் இருந்துச்சுன்னா எல்லா இடத்தையும் ஒரு கவர் போட்டு விட்டுடுங்க. ஃபைனலாக வந்து ஒரே செடியில் ஒரு அஞ்சு கலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எத்தனை கலர் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ரிசல்ட்டில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் நல்லா ஒரு பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கலர் முடிஞ்ச வரைக்கும் எங்கே இருந்தாவது கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு கலரை கழிச்சு சக்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு? இங்கே பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ண கலைகள் எல்லாமே நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரே செம்பருத்தி செடியில் அஞ்சு கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். சிலந்தியே கூடு கட்டிகிட்ருக்கு, இவ்வளோ நாள் அதை தொடாமையே இருந்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அட்டாச் ஆகிடுச்சா எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளை கீழே அட்டாச் ஆகிடுச்சான்ட்டு அந்த கவரை கழட்டி பார்ப்பாங்க. அதை யாருமே அந்த மாதிரி தவறலை செய்யாதீங்க. நிறைய பேர் செய்ய வேண்டிய தவறு, முக்கியமாக நானே அதை பண்ணுவேன், அட்டாச் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. சில டைமில் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. நல்லா அட்டாச் ஆகிட்டாலும் செடி துளிர் விட்டு வளர்ந்தாலும் அந்த கவரை எடுக்காதீங்க. அந்த செடி நல்லா பூ பூத்துடுச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் அந்த கவரை கழட்டினா போதும். அதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் அந்த கவர் அதிலேயே இருக்கட்டும். கீழே இருக்கிற கலைகள் எல்லாமே சைட் பிரான்ச்சஸ், அந்த சைட் கிராஃப்டிங் ஒன்று செஞ்சுருப்போம். பரவாயில்ல, நல்லாவே வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி செடியில் ஒரே செம்பருத்தி செடியில் அஞ்சு கலரை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுட்டு அவங்க வீட்லேயும் ஒரே செம்பருத்தி செடியில் அஞ்சு கலரை வந்து கொண்டு வரட்டும். தேங்க்யூ, பை பை.